ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பீஃப் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதை குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு கிராம்பு பட்டை சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அது கூட கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்து இது பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி தேங்காயெலாம் அரைக்கும் போது அதில் வெங்காயம் அரைச்சிருக்கிறதுனால தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி இதில் ஆட் பண்ணிடலாம். நான் உருளைக்கிழங்கு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். கறி, உருளைக்கிழங்கு ரெண்டும் எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி ரெண்டு விசில் விட்டுக்கலாம் கறி வேகிறதுக்கு. அவ்வளோதான், கறி வெந்துருச்சு, குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.